மறக்காம ரேடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. என்ன ஸ்னேகா, எப்படி இருக்க? என்னக்கா இதெல்லாம், இவன் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். என்ன போய் ஸ்னேகாங்கிறான், உன் வேஷம் கலைஞ்சிச்சுங்கிறான், உன் தம்பிக்கு எனக்கு இருக்க பிடிச்சி போச்சு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன கொழுத்து நெச்சு கொண்டுடுவேன் உன்ன. என்னடி பாக்குற, அந்த மயிலு கூட சேர்ந்துகிட்டு நீ போட்ட பிளான் தானே இதெல்லாம்? ஏய், உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்லட்டுமா? அந்த ஐஜி சௌத்ரி ஆக்சிடென்ட்ல சாகல, நாங்கதான் அவட ஆளு வச்சு கொண்டோம். நீ ஏன் தெரியுமா? அந்த ஆள் வந்து சொன்னாதா நீ ஸ்னேகா, வந்து சொல்லவே இல்லனா நீ வெறும் கவிதா, முகமூடி கொள்ளக்காரி கவிதா. சொத்துக்காக கருணாகரனை கொல்றதுக்காக வேஷம் போட்ட கவிதா. நான் கவிதா இல்ல, ஸ்னேகா தான். இனிமே நீ கத்தனாலும் கதறனாலும் இனிமே யாரும் நம்ப மாட்டாங்க. கஸ்தூரிய போட்டு தள்ளுவோம், அந்த பழியும் உன் மேலதான் வந்து விழும். நீயும் மயிலும் சேர்ந்து சொத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணீங்கன்னு எல்லாரையும் நம்ப வைப்போம். ரெண்டு பேரும் வசமா மாட்டிக்கிட்டீங்க. உன் கவிதா நிரூபிக்கிறதுக்காக தான் அஸ்வினை தூக்கணும். ஹலோ, இனிமே நீ கவிதா தான், முகமூடி கொள்ளக்காரி கவிதா. கருணாகரனையும் துவாரகேஷும் கொள்றதுக்காக ஸ்னேகாவா வேஷம் போட்ட கவிதா. டேய் தயாலா, ரெண்டு நாலு இவ கண்ணில் பச்சை தண்ணி கூட காட்டாத, அப்படியே பட்டி கடந்து சாகட்டும். ஏய், என்னை கெடுத்தவங்களே நான் விட மாட்டேன். நீ என்ன ஏமாத்திருக்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்க. ரெண்டாவது தடவை நான் உன்கிட்ட ஏமாந்து போயிருக்கேன், இந்த தடவை உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உட்காத இதோட முடிச்சதை ஞாபகம் வச்சுக்க. உள்ள வரமாட்டீங்களா? அப்படி என்னங்க, நான் தப்பு பண்ணிட்டேன்? தப்பு பண்ணது நீ இல்ல உமா, நான் தான். கட்டின பொண்டாட்டி நீ சொன்னதை நம்பாம அந்த படுபாவி பேச்ச கேட்டு உன்னை நான் எவ்வளவு விசித்திரவதை பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருவோமா? உமா, நீ எதுக்கு என்ன கை எடுத்து கும்பிடுற? உனக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு நான் தான் உன் காலில் விட மன்னிப்பு கேட்கிறேன். என்னங்க இது, இனிமே அவளை பத்தி ஏங்க பேசணும்? இல்ல உமா, உனக்கு தெரியாது, உமா அந்த பாவி கொஞ்சம் நெஞ்சு தப்பா பண்ணிருக்கா. கட்டின புருஷனை கொலை பண்ணிருக்கா, பெத்த மகனை தூக்கி வீசிட்டு கள்ளனை பிடிச்சு சம்பாதிச்சிருக்கா. ஆனா இது எதையுமே தெரிஞ்சுக்காம நான் அவ சொல் பேச்சு கேட்டு ஆடுனேன். எப்படி செருப்பால் அடிக்கணும் உமா. இதெல்லாம் உங்களுக்கு எப்படிங்க? அந்த நாகராஜ் தான் எல்லாம் உண்மையை சொன்னா. அவ உனக்கு செஞ்ச பாவத்துக்கு இப்ப நல்லா அனுபவிக்கிறா. அந்த லதா இப்ப பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்கா. அவ வார்த்தைகளை கேட்டு பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சிட்டு இருந்தனா புத்தி தெளிஞ்சு வந்திருக்கேன். இப்ப சொல்றோமா, இது சத்தியம். இனி என்னைக்குமே ஒண்ணு விட்டு நான் போக மாட்டேன். ராடன் மீடியா உடைய அப்டேட்ஸ் வேணும்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.